இந்தியாவில் மக்களவைத் தேர்தலில் 7வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வரும் 1ம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளரான பிரியங்கா காந்தி ரோட் ஷோ நடத்தினார். அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வாரணாசி தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற்ற உச்சக்கட்ட பிரச்சாரம் குறித்து விரிவாக காணலாம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் 18வது மக்களவைத் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் தற்போது வரை 6 கட்ட தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ளன. உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்கள், டெல்லி, ஜம்மு காஷ்மீர் ஆகிய 2 யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட 58 தொகுதிகளில் 6ம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் ஜூன் 1ம் தேதி நடைபெற்றுள்ளது. இறுதிக்கட்ட தேர்தலில் மிக முக்கிய தொகுதியாக பார்க்கப்படுவது வாரணாசி தொகுதியாகும். காரணம், இந்த தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிடுகிறார். இதன் காரணமாக அந்த தொகுதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக கருதப்படுகிறது. வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் பிரதமர் மோடி கடந்த 13ம் தேதி அங்கு பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்தினார். மாளவியா சிலை முதல் காசி விஸ்வநாத் தாம் வரை நடைபெற்ற ரோட் ஷோவில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 14ம் தேதி வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்தார். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியும் வாரணாசி தொகுதியை குறிவைத்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரமாக மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. அந்த வகையில் வாரணாசி தொகுதியில் உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளரான பிரியங்கா காந்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடியை எதிர்த்து 2 முறை போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரும் அம்மாநில காங்கிரஸ் தலைவருமான அஜய் ராயை ஆதரித்து பிரியங்கா காந்தி மற்றும் மெயின்புரி மக்களவை உறுப்பினரும் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவின் மனைவியுமான டிம்பிள் யாதவ் ஆகியோர் ரோட் ஷோ நடத்தினர். இதில் துர்காகுண்டில் அமைந்துள்ள மா துர்கா கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு பிரியங்கா காந்தி தனது ரோட் ஷோவை துவக்கினார். பல்லாயிரக்கணக்கான காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சியினர் ஆரவாரத்துடன் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட ரோட் ஷோவில் பிரியங்கா காந்திக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாலைகளின் இருபுறங்களிலும் வீடுகளின் மாடியிலும் திரண்டிருந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர்தூவி பிரியங்கா காந்திக்கு வரவேற்பு அளித்தனர். மானஸ் மந்திர், திருதேவ் மந்திர், சங்கத் மோட்சன் மந்திர் உள்ளிட்ட 21க்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் பெரிய கோவில்களை கடந்து சென்ற இந்த ரோட் ஷோவில் வழிநெடுகிலும் மக்கள் பிரியங்கா காந்திக்கு ஆரவாரத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பிரியங்கா காந்தியும் கைகளை அசைத்து தனது மகிழ்ச்சியை தெரிவித்தார். பிரதமர் மோடி போட்டியிடும் தொகுதியில் அதிக கவனம் செலுத்தும் காங்கிரஸ் தங்கள் கட்சி வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக புதுப்புது வியூகங்களை வகுத்துள்ளது. அந்த வகையில் பிரியங்கா காந்தியை தொடர்ந்து வரும் 29ம் தேதி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் வாரணாசியில் பிரச்சாரம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. வாரணாசியில் அரசியல் கட்சித் தலைவர்களின் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் வெற்றியை நிலைநாட்டுவது யார் என்பது ஜூன் 4ம் தேதி தெரியவரும்.